செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வெல்லக்கூடிய அணிகளில் ஒன்றாக கருதப்படும் இந்திய ஆடவர் பி அணி தனது 6வது சுற்றில் அர்மீனியாவிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி களைகட்டி வருகிறது. இதில் ஆடவர் இந்திய ஏ அணி உஸ்பெகிஸ்தான் அணியை சந்தித்தது. இப்போட்டியில் அபாரமாக ஆடிய ஹரிகிருஷ்ணா வெற்றி கணக்கை தொடங்கி வைத்தார். இதையடுத்து விதித் சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் டிராவை சந்தித்தனர். ஆனால் சசிகரன் தோல்வியை தழுவினார். இதனால் இந்தியா ஏ உஸ்பெகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 2-2 என சமனில் முடிந்தது. பி அணி அர்மீனியாவுடன் பலப்பரீட்சை நடத்தியது. 5வது சுற்றில் தோல்வி முகம் கண்ட பிரக்ஞானந்தாவுக்கு 6வது சுற்றில் ஓய்வளிக்கப்பட்டது. இப்பிரிவில் சிறப்பாக ஆடிய தமிழக வீரர் குகேஷ் 41வது நகர்த்தலில் அர்மேனிய வீரர் கேப்ரியலை வீழ்த்தினார். இதன் மூலம் தொடர்ந்து 6 சுற்றுகளிலும் வெற்றி பெற்று பி அணியின் தூணாக குகேஷ் விவசாயிகளின் முன்னேற்றத்துக்காக 500 மேற்பட்ட சாதனை படைத்த விவசாயிகள் உங்களை சாதனையாளர்களா மாத்த போறாங்க. ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. ஆனால் அதிபன் மற்றும் சத்வானி எதிராளியிடம் வீழ்ந்ததால் ஆடவர் பி அணியின் தொடர் வெற்றிக்கு அர்மேனிய அணி முட்டுக்கட்டை போட்டது. இந்திய ஆடவர் சி அணி லிதுவேனியாவுக்கு எதிராக காய் நகர்த்தியது. இந்த அணியில் வெள்ளை நிற காய்களுடன் ஆடிய இந்திய வீரர் அபிஜித் குப்தா 44வது நகர்த்தலில் பவுலியஸை வீழ்த்தினார். அத்துடன் சேதுராமன் மற்றும் அபிமன்யுவும் வெற்றியை வசப்படுத்தினர். அதேவேளையில் சூரியசேகர் டிராவை சந்தித்ததால் 3.5-0.5 என்ற பாயிண்ட் கணக்கில் ஆடவர் சி அணி வாகை சூடியது. மகளிர் பிரிவை பொறுத்தவரை இந்திய ஏ அணி ஜார்ஜியாவை எதிர்கொண்டது. இந்த அணியில் வெள்ளை நிற காய்களுடன் ஆடிய வைஷாலி 36வது நகர்த்தலில் ஜார்ஜியாவின் லெலாவை வென்று தனது அணிக்கு முன்னிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். அத்துடன் கொனேறு கம்பி எதிராளியை வீழ்த்திய போதும் ஹரிகா மற்றும் தானியா டிராவை சந்தித்தனர். இதனால் மகளிர் ஏ அணி 3-1 என்ற புள்ளி கணக்கில் ஜார்ஜியாவை தோற்கடித்தது. மேலும் மகளிர் பி அணி செக் குடியரசு அணியுடன் மோதியது. இதில் வந்திகா அகர்வால், பத்மினி, கோம்ஸ்பேரி மற்றும் திவ்யா தேஷ்முக் எதிரணி வீராங்கனைகளுக்கு எதிராக காய் நகர்த்தி டிரா செய்தனர். இதனால் 2-2 என இப்போட்டி சமனில் முடிந்தது. சி அணி ஆஸ்திரேலியாவை சந்தித்தது. இப்பிரிவில் சாகிதி வர்ஷினி மற்றும் விஷ்வா வஸ்னவாலே வெற்றி பெற்ற நிலையில் ஈஷா கரவதே மற்றும் நந்திதா டிராவை சந்திக்கவே 3-1 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்திய மகளிர் சி அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. நடப்பு உலக சாம்பியனான மேக்னஸ் கால்சன் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் போது இந்தியா உட்பட மற்ற நாட்டு வீரர் வீராங்கனைகளின் ஆட்ட நுணுக்கங்களை உற்று கவனித்தார். மாமல்லபுரத்தில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் நார்வே அணிக்காக மேக்னஸ் கால்சன் விளையாடி வருகிறார். நடப்பு உலக சாம்பியனான இவரின் அணி பின்னடைவை சந்தித்த போதும் தனது ஆட்டத்திறனை மேம்படுத்த மற்ற வீரர்களின் நுட்பமான ஆட்டத்தை கவனித்து வருகிறார். இதற்காக போட்டியின் அவ்வப்போது தனது இருக்கையிலிருந்து எழுந்து சென்று அரங்கத்திற்குள் உலா வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். குறிப்பாக 5வது சுற்று ஆட்டத்தின் போது இந்திய வீரர் பிரத்யானந்தா காய் நகர்த்து முத்தியை நீண்ட நேரம் உற்று நோக்கினார். இந்நிலையில் 6வது சுற்று ஆட்டத்தின் போது நார்வே அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொண்டது. இதில் கால்சன் ஆண்டன் சிம்ரனோவை சந்தித்தார். போட்டி தொடங்கி 5வது நிமிடத்தில் முதல் நகர்த்தலை முடித்த கால்சன் தனது இருக்கையை விட்டு எழுந்தார். பின்னர் அரங்கில் விளையாடும் மற்ற அணி வீரர் வீராங்கனைகளின் முதல் நகர்த்தலை கூர்ந்து கவனித்தவாறு உலா வந்தார். இதையடுத்து திடீரென இந்திய அணியினர் விளையாடிய பகுதிக்கு சென்ற கால்சன் அவர்களின் நுட்பமான ஆட்டத்திறனை கண்ணிமைக்காமல் பார்த்தார். உலக சாம்பியனான மேக்னஸ் கால்சனின் இந்த செயலால் ஒட்டுமொத்த அரங்கத்தின் பார்வையும் அவர் மீதே குவிந்தது. செஸ் ஒலிம்பியாடில் பங்கேற்றுள்ள வெளிநாட்டு வீரர் வீராங்கனைகளின் சிகை அலங்காரம் இந்தியர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி மாமல்லபுரத்தில் கடந்த ஒரு வாரமாக களை கட்டி வருகிறது. இதில் 186 நாடுகளிலிருந்து 2000 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்றுள்ள வெளிநாட்டு வீரர் வீராங்கனைகளின் வினோத சிகை அலங்காரம் அனைவரையும் கவர்ந்துள்ளது. குறிப்பாக வீராங்கனைகள் தங்கள் முடியை கயிறு திரிப்பது போல் பின்னி பல வரிசை பிறல்களாக தொங்கவிட்டுள்ளனர். அதற்கு பச்சை சிவப்பு நிற வர்ணமும் தீட்டியுள்ளனர். இதனால் சர்வதேச வீரர் வீராங்கனைகளின் ஹேர் ஸ்டைல் பார்வையாளர்களை மட்டுமின்றி கேமராக்களையும் தங்கள் பக்கம் திரும்ப வைத்துள்ளது. ஒரு சில வீரர்கள் தேசத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவரவர் நாட்டு தேசிய கொடி வண்ணங்களை தீட்டி தாங்கள் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என அறியும்படி வலம் வருகின்றனர்.
சாதாரண ஜடைப்பின்னலுக்கே நேரம் எடுத்துக் கொள்பவர்கள் மத்தியில் தங்களுக்கு பிடித்த ஹேர்ஸ்டைலுக்காக சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக கண்ணாடி முன்பு செலவிடுவதாக கூறி இதற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றனர்.